அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 15 இறைவார்த்தைகள் 21-28 வரை. இயேசு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கானானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவி இயலும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த அருமையான இறைவார்த்தையினுடைய பகிர்வு நேரத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லோரும் ஆண்டவருடைய பெயராலே நிறைவாக மகிழ்ச்சியாக துன்பங்கள் துயரங்களுக்கு மத்தியிலே கூட நீங்கள் ஒரு நிறைவை கண்டு மகிழ்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவருடைய அந்த கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கிக் கொண்டே இருக்கிறது. கிருபை, அதை நாம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அந்த நம்பிக்கை நம்மை வாழ்விக்கிறது. நாங்கள் பலவிதமான தெளிவுகளை இந்த திருப்பலியின் வழியாக அவ்வப்பொழுது நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். நம்ம ஒரு ஆன்மீக பயணம் ஒன்று மேற்கொண்டு கொண்டு இருக்கிறோம். நம்முடைய உலகத்தில் ஒரு பயணம், உடல் சார்ந்த ஒரு பயணம், உலகு சார்ந்த ஒரு பயணம், இன்னொரு பயணம் ஆன்மா சார்ந்த பயணம். இந்த இரண்டையும் நம்ம எப்போதுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கணும். உலகத்திலையும் நம்ம உழைக்கணும், சம்பாதிக்கணும், அதை வச்சு தான் நம்ம வாழணும். அதே சமயம் நம்ம உலகத்தில் மட்டும் இருந்து உலகத்தை மட்டுமே சார்ந்தவர்களாக இருந்துடக்கூடாது. ஆன்மாவினுடைய அந்த வெளிச்சத்தில் பயணிக்கிற பிள்ளைகளாக இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். கடவுள் இயேசு கூட வந்து இந்த உலகத்தில் எப்படி வாழ்றது, அந்த உலகத்தை சாராமல் எப்படி நீ வாழ்றது அப்படிங்கிறதையும் அவர் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறார். இன்றைக்கி நமக்கு அந்த போராட்டம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கிறது. அது சாவு வரைக்கும் இருக்கும், செத்த பிறகு கூட இருக்கும். ஏன்னா அந்த செத்த பிறகு அந்த நம்மளுடைய உடலை எடுக்கும்போது பெரிய சண்டை நடக்கும். ஏன்னா அது உலகு சார்ந்த சில பிரச்சனைகள்லாம் இருக்குது இல்லையா. ஏன் சொத்து பத்து இருந்தால் சண்டை நடக்கிறது ஒரு பக்கம், சொத்து பத்து இல்லாமலே சண்டை நடக்கும். அதாவது இந்த பாடியை கிழக்க வைக்கிறதா மேற்க வைக்கிறதா
அப்படிங்கிற சண்டை. கோயிலுக்கு பூசிக்கு பாடியை தூக்கிட்டு வரும்போது வீடத்தை பார்த்து வைக்கிறதா இல்லை அங்கிட்டு திருப்பி வைக்கிறதா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பாருங்கள். அது பிரச்சனை வந்து நம்ம செத்தாலும் முடியாது. அதனால் நாம் என்ன செய்யணும்னு ஆண்டவருக்குள்ள மகிழ்கிற பிள்ளைகளாக நிறைவை நோக்கி ஓடுகிற பிள்ளைகளாக இருக்கணும். அதுக்காகத்தான் நம்ம இந்த வேதத்தை எல்லாம் உங்களுக்கு விளக்கமாக நம்மளால் முடிந்த அளவு நம்ம சொல்கிறோம். ஒரு சகோதரர் வந்து ஃபோன் பண்ணார், ஒரு அலைபேசியில் தொடர்பு கொண்டு சமீபத்தில் நம்ம யூடியூப்பில் காட்டின ஒரு திருப்பலியில் கும்ப ஆரத்தி எடுத்தது. இந்த கும்ப ஆரத்தி எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை அவர் ரொம்ப நியாயமாக நம்மக்கிட்ட அவர் எடுத்து வைத்தார். அவரை பாராட்டுகிறோம். இது மாதிரி சந்தேகம் நிறைய பேர் இருக்கிறது. இது எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வழிபாட்டில் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் வழிபாட்டினுடைய முறைமைகள் மாற்றப்படுகிறது. வழிபாடு எல்லாம் ஒன்று தான், ஆனால் வழிபாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சில சடங்கு முறைகளை வந்து நம்ம என்ன செய்கிறோம், அந்த சூழலுக்கு ஏற்றவாறு கலாச்சாரம் என்று சொல்கிற அந்த பின்னணியில் அதை நம்ம சில காரியங்களை நம்ம அதை வகுத்து கொள்கிறோம். ஆக ஆயர்கள் பேரவை வந்து இந்த கும்ப ஆரத்திய தமிழக ஆயர் பேரவை வந்து இதை அனுமதித்திருக்கிறாங்க. அதனால தான் நம்ம வந்து என்ன செய்கிறோம், இதை ஆலயத்தில் பயன்படுத்துகிறோம் செய்கிறோம். இதை செய்யக்கூடாதுன்னு அவங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, நம்ம செய்திருக்க மாட்டோம். இப்போ இந்த கும்ப ஆராத்தியினுடைய அடையாளம் என்ன, சில பேர் நினைத்துக்கிறாங்க இது கிறிஸ்தவர் அல்லாதவர் செய்கிற காரியம், மற்ற மதத்தை சார்ந்தவங்க செய்கிற காரியம், அதை நம்ம செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல, இது ஒரு கலாச்சார பின்னணியிலே செய்யப்படுகிற ஒரு அடையாளம். அதாவது அந்த கும்பத்துக்குள்ளே தண்ணி இருக்கும், அது என்ன, நீரின் மீது ஆவியானவர் அசைவாடி கொண்டே இருந்தார். அப்போ அந்த நீர் என்பது உயிர் ஜனிக்கக்கூடிய, உயிர் அளிக்கக்கூடிய ஒரு அடையாளம். நம்ம அம்மாவுடைய வயிற்றில் எப்படி இருந்தோம், தண்ணிக்குள்ளே தான் இருந்தோம், அங்கிருந்து தான் உயிர் ஜனிக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தேங்காய் அப்படின்னு மேலே ஒரு தேங்காய் வைக்கிறது எதுக்கு அப்படின்னா, அதுக்குள்ளேயே தண்ணி இருக்குது பூரணம். அதுக்கு மேலே வந்து இலைகள், பச்சை இலைகளை வைப்பாங்க. அது எதற்குன்னா, அது இயற்கையினுடைய அடையாளம், அது ஃப்ளரிஷிங். அது எவ்வளோ எவ்வளவு அழகாக பச்சையாக இருக்குதோ அதே போல் நம்முடைய வாழ்வும் நல்ல அழகாக க்ரீனாக ஃப்ளரிஷிங்காக இருக்கணுங்கிறது நம்மளுடைய ஆசை. இது ஒரு கலாச்சார. இதை நீங்கள் இதை வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா திரு அவை நமக்கு கொடுத்துருக்கு. அதை என்ன செய்யாதீங்க, அடிக்கடி செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்கன்னு நம்ம சொல்கிறோம். அஞ்சலி எடுக்கிறோம், நம்ம பிள்ளைகளை வச்சு இவர் வழியாக பாடுகிற போது ஒரு ஆராதனை, பூக்களால், ஒரு தூபத்தால், தீபத்தால் அப்படின்னு சொல்லி ஒரு இது வைக்கிறோம். இதெல்லாம் என்னென்னா லே பீப்புளுடைய பார்ட்டிசிபேஷன். ஒரு காலத்தில் வந்து சாமியார் பின்னாடி திரும்பி பூச வச்சார், அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வயசான பாட்டியெல்லாம் இன்னமும் என்ன செய்வாங்கன்னா ஜெவமாலை வச்சு ஒரு ஓரமாக உட்காந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. சாமியார் பூச வச்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு அதை பற்றி கவலை, ஏன்னா அவங்க அப்படியே பழகிட்டாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் இப்படி திரும்பி பூச வச்சுட்டு இருந்தோம், நீங்கள்லாம் பின்னாடி உட்காந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்கவுங்க ஜெபமாலை சொல்ல ஆரம்பித்தாங்க, அவங்கவுங்க ஜெபம் ஜெபிச்சாங்க. ஆனால் இப்போ பூசையை வந்து இப்படி திரும்பி பார்க்கணும், இப்படி தான் வைக்கிறோம் நேரடியாக உங்களுக்காக, நீங்கள் எங்களை பார்க்குறீங்க, இது நம்ம எல்லோரும் சேர்ந்து நடத்துகிற திருப்பலி அப்படிங்கிற போது இதனுடைய முறைமைகள் மாற்றப்பட்டாயிற்று. இப்போ என்ன செய்கிறோம், அந்த வழிபாட்டு முறையை நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். இப்போ பார்ட்டிசிபேஷன் அடுத்ததாக வந்துச்சு. சாமியார் மட்டும் பூச வைக்கிறாரு, மக்களுடைய பார்ட்டிசிபேஷன், நீங்களும் குரு தான், நாங்கள் வந்து பணி குருத்துவத்தில் இருக்கிறோம், நீங்கள் பொது குருத்துவத்தில் இருக்கிறீங்க. அப்போ பொது குருத்துவத்தில் இருக்கிற நீங்கள் இந்த பலியில் பங்கெடுக்க முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. அதனால் என்ன செய்தாங்க, அந்தந்த ஆயர்களுக்கு அந்த பர்மிஷன் கொடுத்தாங்க. அந்தந்த தேசத்தில், அந்தந்த நாடுகளில் இருக்கிற ஆயர்கள், நீங்கள் உங்களுடைய கலாச்சாரத்தை அளவோட கருத்தாக நீங்கள் சேர்த்துக்கொள்ளலான்னு பாப்பரசர் சங்கங்கள் வந்து நமக்கு பர்மிஷன் கொடுத்துச்சு. பொதுவாக இரண்டாம் வத்திக்கான் சங்கம். அதுக்கு பிறகுதான் என்ன செய்தாங்க, இந்த சில தமிழ் மக்கள் சார்ந்த கலாச்சாரம், இது மதம் சார்ந்த அல்ல, தமிழ் கலாச்சாரம் சார்ந்த சில அடையாளங்களை உள்ள அவங்க இன்செர்ட் பண்ணுறாங்க. அப்படி தான் இன்செர்ட் பண்ணப்பட்டது இந்த மாதிரியான சில அடையாளங்கள். அதனால் யாரும் இதை குழம்பிக் கொள்ள வேண்டாம், இது ஏன் இப்படி செய்கிறாங்க, இதை வந்து சில பேர் சந்தேகத்துக்கு மாதிரி கேட்பாங்க, அது ஒரு பிரச்சனையாக கிளப்புவாங்க. அவங்க யாருன்னு நீங்கள் பார்க்கணும். அவங்க என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்மளது இல்லை, இதெல்லாம் நம்மளது இல்லை. இந்த பாருங்கள், இது நம்ம கத்தோலிக்க திருச்சபைங்கிறது என்னுடைய வீடு, என்னுடைய வீட்டுக்குள்ளே நான் அலங்கார பொருட்கள் எங்கெங்கே வச்சு என் வீட்டை அழகுபடுத்தி இருக்கிறேன் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். இப்போ நான் போய் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் இதையாண்டா இங்கே தொங்க விட்ருக்க, இதையா இங்கே தொங்க, இது இங்கே தொங்கக்கூடாது, இது அங்கே தொங்கணும் அப்படின்னா அவன் சொல்லுவான், அட என் வீட்டில் எது தொங்கணும்னு எனக்கு தெரியும், நீ யாரா இதை சொல்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ உங்கள் வீட்லேயும் சேரை வந்து நீங்கள் இப்படி போட்டிருப்பீங்க, அப்படி போட்டிருப்பீங்க, அது உங்கள் வீட்டில் இருக்கிற அடையாளம். அது ஒரு வீட்டுக்குள்ளே போனேன், ஒரு குட்டி பிள்ளை நடு இதில் ஹாலில் நடுவில் உட்காந்து ஒரு சேரில் ஒரு சின்ன ஸ்டூல் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க, ஒரு கார் மாதிரி இருந்துச்சு, அதில் உட்காந்துக்கிட்டு அவர் டுருன்னு ஓட்டிக்கிட்டு இருந்தான், ஒரு பொடி பையன், குட்டி பிள்ளை.
நான் போய் ஏன்னு தூக்குனேன் பாருங்க, உடனே அவங்க கத்துனாங்க, ஐயோ தூக்காதீங்க பார்த்தா தூக்காதீங்கன்னாங்க. அப்புறம் தான் என்னடான்னு பார்த்தா அது டாய்லெட், குட்டி பிள்ளைக்கு அது டாய்லெட். அது எங்கே உட்காந்துருக்கு, வீட்டுக்கு நடுவில் உட்காந்துருக்கு. அது அவங்க விருப்பம், அவங்க வீட்டு பிள்ளை எங்கே இருந்து அந்த விஷயத்தை செய்யணுங்கிறது அது அவங்க விருப்பம். ஏன் நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம, அதுக்காக நீங்கள் நடு வீட்டில் அப்படி போட்டுறாதீங்க, அது குட்டி பிள்ளைகளுக்கு வச்சுருக்கிற ஜாமான் தேவ பிள்ளைகளே. இது வந்து இன்றைக்கி நம்ம கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளே சில விஷயத்தை ஆயர் பெருமக்கள் கூடி உட்கார்ந்து பல சிந்தனைக்கு பிறகு ஒரு சில விஷயத்தை அனுமதிக்கிறாங்க. அது எதுக்குன்னா பார்ட்டிசிபேட்டரி சர்ச், நம்ம வழிபாடு வந்து ஒரு பார்ட்டிசிபேஷனோடு இருக்கணும், அலைவாக இருக்கணும், எல்லோரும் பங்கெடுக்கணும் அப்படிங்கிறதோட நோக்கத்தோடு செய்யப்படுது. நீங்கள் ஆப்பிரிக்கா போங்களேன், அங்கே இருக்கிற ஃபாதர்ஸ் பார்த்தீங்கன்னா கேளுங்க, அவங்க பூசைக்கு வரும்போதே என்ட்ரன்ஸ் கிம்மே பார்த்தீங்கன்னா சாமியாரும் சேர்ந்து ஆடிக்கிட்டே தான் வருவார், லே லே கோலி டூகு லே லே கோலி டூகுன்னு பாட்டிக்கிட்டே வருவாங்க. நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கெல்லாம் அப்படியே மயக்கம் வந்துடும், என்னடா சாமியாரே ஆடிட்டு வர்றாரு அப்படின்னு. அது அவங்க கலாச்சாரம், அவங்களால ஆடாமல் இருக்கவே முடியாது. ஆப்பிரிக்கன் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே அவங்க வழிபாட்டில் பாட்டு பாடும்போது ஆடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தளத்துக்கும் ஒரு ஒரு சுவை இருக்குதுங்க, அதை தான் நான் சொல்ல வரேன். அந்த சுவையை நம்ம மாற்றக்கூடாது, அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அது ஏன் செய்கிறாங்க, இது வந்து இவ்வளோ பகிரங்கமாக செய்கிறாங்களே, இது சரியா, இது சரியாக இருந்தால் தானே இப்படி செய்வாங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், அதை தேடி போகணும், அந்த மூலத்தை தேடணும், எங்கேருந்து இது வருது, அப்போ யார் அனுமதிச்சிருக்கிறாங்க, அப்போ ஓகே திஸ் இஸ் ரைட் அப்படின்னு நம்ம யாதாவது ஒருத்தர் மூலையிலேருந்து வந்து இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, குழம்பி போயிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து பல நேரத்தில் இந்த இது வந்து எதை வந்து தாங்குது, எதற்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விசுவாசத்தினுடைய அடையாளத்தை வந்து இது பாதிக்குது, விசுவாசத்தினுடைய எழுச்சியை இது தடை செய்யுது. இந்த மாதிரியான சில பேருடைய சந்தேகங்கள், அவங்க வேணும்னே கிளப்பி விடுவாங்க, வேணும்னே என்ன செய்வாங்க, எப்படா கல்லை வச்சுக்கிட்டே இருப்பான், எப்படா அந்த சர்ச்சுக்குள்ளே போடலான்னு, இந்த சர்ச்சுக்காரன் அந்த சர்ச்சை பார்த்துக்கிட்டு இருக்கிறதும், அந்த சர்ச்சுக்காரன் அந்த சர்ச்சை பார்க்குறதும், தயவுசெய்து அவரவருக்குரிய சர்ச்சுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 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 புதினம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்கள், அதுதான் அந்தந்த சர்ச்சுக்கான ஒரு அடையாளம், அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், அவ்வளோதான். பல சபைகள் இயங்கிக்கிட்டு இருக்குது, அவங்களுடைய அந்த ஒரு அழகை நம்ம ரசிக்கிறோம், அவ்வளோதான். கருத்து வேறுபாடுகள், அந்த இறையியல் வேறுபாடுகள் எல்லாம் சபைகளில் இருக்குது, ஆனால் எல்லாம் ஒரே ஒரு பாயிண்டில் நம்ம இணைஞ்சு நிற்கிறோம், என்னென்னா ஒரே தெய்வத்தை நம்ம கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அதை நம்ம பெருமையாக பார்க்குறோம். ஆகவே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நம்பிக்கை வந்து நம்ம இழந்து விடாதபடி காத்துக்கொள்ளணுங்கிறதுக்காக இதை சொல்லுகிறேன். இன்றைக்கி கூட ஒரு சகோதரி என்னிடத்தில் வந்து என்னை சந்திக்க வந்தாங்க, சகோதரி அவங்க ரம்யான்னு ஒரு சகோதரி, அவங்க வேறு ஒரு மதத்தை சார்ந்தவங்க, கிறிஸ்தவர் அல்லாதவர், அவர் திருமணத்திற்காக உள்ளே வராங்க. நான் கேட்டேன், நீங்கள் திருமணத்திற்காக வர தேவையில்லை, நீங்கள் கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே வர தேவையில்லை, நீங்கள் அங்கேயே இருந்துட்டு நீங்கள் உங்கள் கல்யாணத்தை நடத்தி கொள்ளலாம், அதுக்கு வழிமுறைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்ன பாருங்க. அவங்க சொன்னாங்க, நோ ஃபாதர், நோ ஐ வாண்ட் டு எம்ப்ரேஸ் திஸ் ஃபெய்த், நான் இந்த ஃபெய்த்தை நான் உளமாற ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க செல்ஃபோனை எடுத்து அந்த மகள் காட்டினா, பார்த்தீங்கன்னா மாதா எனக்கு காட்சியில் வந்தாங்க ஃபாதர், விவரிக்க முடியாத வெளிச்சம் ஒளி அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகள் நிறைய மாதாவினுடைய உருவங்களை அந்த அம்மா அந்த மகள் என்ன செய்திருக்கிறாங்க, வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க. பார்த்து எனக்கே பெருமையாக இருந்துச்சு, இது நான் ஒரு நாளும், நானும் பிறப்பிலேயே கிறிஸ்தவன் தான், நான் ஒரு நாளும் மாதாவை வரைய எனக்கு வரைய வராது, ஆனால் என்னால் வரைய முடிஞ்சது. நான் செமினரில் இருக்கும்போது மிக்கி மவுஸ் படம்லாம் நிறைய வரைஞ்சி ரூம் பூரா மூரா செட் பண்ணி வச்சுருப்பேன், ஆனால் ஒரு நாள் நான் மாதாவை வரையணும் இயேசு வரையணும் நான் யோசிச்சதில்லை. பட் இந்த மகளுக்குரிய அந்த எண்ணத்தினுடைய ஆழத்தை பாருங்களேன். அப்போ பாருங்கள், அந்த விசுவாசத்தினுடைய எழுச்சி என்பது அவரவருக்கு கிடைக்கும் விதமாக அவங்கவுங்க என்ரிச் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த அருமையான நேரத்தில் நம்ம உணர்ந்து கொள்ளணும், அதனால் குழப்பம் என்பது இருக்கக்கூடாது. இன்னைக்கு நான் செய்தியில் நம்ம பார்க்குற போது ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒரு மகள் வந்து கேட்குறாங்க, என்னுடைய மகளை சுகப்படுத்துங்க அப்படின்னு அந்த தாய் வந்து மன்றாடுகிற அந்த நம்பிக்கையினுடைய அடையாளம், அவரிடத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த நம்பிக்கை எவ்வளோ ஆழமாக இருந்துச்சு பார்த்தீங்களா. இயேசு சாமி சொல்கிறாரு, பிள்ளைகளுக்குரிய உணவு எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையில்லை. இதை வந்து இயேசு சொல்கிறது பார்த்தோன்னே நமக்கு ஒரே குழப்பமாகிடும், பாரு அப்படி ஒரு நம்பிக்கையோடு வந்து கேட்ட தாயை வந்து ஒரு கேவலப்படுத்திட்டாரு, அந்த பிள்ளைய நாயின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து விவாதம் பண்ணலாம். ஆனால் இது என்ன சொல்லப்படுகிறதுனா, அன்றைய நாட்களில் யூதர்கள் வந்து பெருமைக்குரியவர்கள், மற்ற இனத்தை சார்ந்தவங்க ஒரு ஒரு கீழ்த்தரமானவங்க, அவங்க வந்து கடவுளை அறியாதவங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்தது. அவர்கள் நாய்க்கு ஒப்பாக பேசப்பட்டாங்க. இது ஒரு பழமொழியாக பேசப்பட்டிருக்க வேண்டும் என்பது ஒரு கருத்து,
ஒரு ஆய்வாளர், விவிலி ஆய்வாளர்களுடைய ஒரு கூற்று. இது இந்த வசனம் இயேசு சொன்னது வந்து அவரா சொல்லல, இவர் வந்து உலவி கொண்டிருந்த ஒரு கூற்றை இந்த இடத்துல அவர் பயன்படுத்தி கொள்கிறார். ஏன்னா எல்லாருடைய பார்வைக்கும் இதை அவர் வெளிப்படுத்தணும். ஏன்னா அந்த கனானிய பெண்ணிடத்துல எவ்வளவு விசுவாசம் இருக்கு அப்படிங்கிறத அங்க இருக்கக்கூடிய யூதர்களுக்கு காட்டணும். அதனால அவர் இந்த பழமொழியை பயன்படுத்துறார். அந்த ஒரு முதுமொழியை அவர் என்ன செய்யறார், பயன்படுத்தி அந்த மகளினுடையமிருந்து அந்த விசுவாசத்தை வெளியில் எடுத்துட்டு வர்றார். அந்த மகள் என்ன சொல்றாங்க, ஐயா உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே அப்படின்னு. பாருங்க, நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம், இந்த வரியா கொடுக்கறந்தா கொடு, என்ன வார்த்தையெல்லாம் மிஞ்சிப்பு கேட்டிருப்போமா இல்லையா? இந்த கொரோனா நேரத்தில் எல்லாரும் அரிசி வாங்கிறதுக்காக எல்லாம் வந்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ கொரோனாவில் கூட்டம் கூடக்கூடாது, இங்கே அருங்குடைக்குள்ளே கூட்டம் கூட்டிட்டாங்க. நான் எப்படி கூட்டத்தை கலைக்கிறதுன்னு தெரியாமல் நான் முழிக்கிறேன். ஏன்னா அரிசி யாரோ தப்பாக சொல்லிட்டாங்க, அரிசி அருங்குடையில் கொடுக்குறாங்கன்னு. பார்த்தா பெரிய கூட்டம், ஏழைகள் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. அப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போது அவங்கள நான் அனுப்பி கொண்டிருந்தபோது எனக்கே கோவம் வந்துடுச்சு. ஏன்னா எங்கேருந்தோ வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆட்கள். அப்போது கொஞ்சம் நான் ஒரு நகைச்சுவையாக சொன்ன விஷயத்தை இன்னொரு ஒரு அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்க, நீ என்ன சாமியாரா இப்படி பேசுகிற, அவ்வளோ நேரம் கை கெஞ்சி கொண்டிருந்த ஒரு மகள் உடனே என்ன செஞ்சிட்டா, கோவம் வந்துருச்சு. நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். என்ன பேசிட்டு நான் அரிசி கொடுத்தேன்னா நான் அந்தம்மா போயிருக்கோம். நான் விளையாட்டுக்கு ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அரிசி இல்லைன்னு சொல்லிட்டேன் பாருங்கள். உடனே நான் நகைச்சுவையாக சொன்ன காரியத்தை, நீ என்ன சாமியாரா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி அந்த அம்மா உடனே என்னிடத்துல கோவப்பட்டுட்டாங்க. பாருங்க, இப்போ இந்த அம்மா கூட அப்படி கோவப்பட்டிருக்கலாம், நீன நாய்க்குட்டி நாய் இல்லைங்க பேசுகிற, நாய்க்கின்னு பேசுன வச்சு நான் தொலைச்சி விடு அப்படின்னு இந்த அம்மா பேசியிருக்கலாம், கோவம் வந்திருக்கலாம். ஆனால் இந்த அம்மாவுக்கு அப்படி வரல. இந்த அம்மா பாருங்க பொறுமையோடு இருக்கிறாங்க. இந்த பொறுமையினுடைய அளவு நமக்கு ஒரு ஒரு எல்லை உண்டுன்னு சொல்லுவோம் பாருங்களேன். இந்த அம்மாவுக்கு ஒரு எல்லை இருக்கும் இல்லையா, அந்த தாய் அந்த எல்லையை தாண்டி போகிறாள். இதில் ரெண்டு விஷயத்தை பார்க்குறோம். இயேசுவிடமிருந்து எப்படியாவது அதை வாங்கணுங்கிற நம்பிக்கை, த ஃபெய்த் சேவ்ஸ். இன்னொரு பக்கம் மகள் அந்த இடத்துல கிடக்கிற, அவளை எப்படியாவது காப்பாற்றணும், ஒரு தாய்க்குரிய அந்த பாசம். பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஒரு சில காரியங்களை ஏற்றுக்கொள்ளணும். என்னுடைய அருங்குடை இல்லத்தினுடைய வளர்ச்சி கட்டிடங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. அந்த கட்டிடத்தினுடைய ஒரு காரியத்திற்காக ஒரு குருவானவரை போய் சந்திக்க நேர்ந்தது, ஒரு விஷயத்திற்காக. அந்த குருவானவர் கோவப்பட்டுட்டார் என்னிட்ட. கோவப்பட்டுட்டு நான் சொன்ன ஒரு வார்த்தையை அவர் வேறு விதமாக திருத்தி சொல்லி அப்படியே வார்த்தை ஜாலங்கள் மாற மாற என்ன ஆயிடுச்சு, ஒரு இடத்துல அந்த இடத்துல ஒரு சலனம் வந்துருச்சு. உடனே நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் உங்களுடைய இல்லத்துக்காக நான் பேச வந்திருக்கேன். இந்த இடத்துல நான் சலனம் வர்றது பிசாசு வேலை செய்வான், இப்போ நான் என்ன செய்யணும்? நான் உடனே இறங்கி அவரிடத்துல நான் மன்னிப்பு கேட்டேன். நான் என்னை மன்னிச்சிருங்க, அவர் பேசுனது சரின்னு அல்ல, அவர் பேசுனது தவறு, அவர் பேசுனது பொய், நான் மன்னிப்பு கேட்குறேன். ஏன் தெரியுமா, என் ஆண்டவருடைய இல்லம் எந்த விதத்திலும் பாதிப்புக்கு உள்ளாகிடக்கூடாது, என் ஆண்டவருடைய இல்லம் தோத்துடக்கூடாது, நான் என் ஆண்டவர் ஜெயிக்கணும். அப்போ இந்த மகள் பாருங்க அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறா பாருங்க, என் மகள் தோத்துடக்கூடாது, என் மகளுக்கு இருக்கக்கூடிய நோய் வந்து அவளை சாவுக்கு அழைச்சிட்டு போயிடக்கூடாது, தோல்வி அடைஞ்சிடக்கூடாது இந்த விஷயத்தில். அப்போ அந்த தாய் வெற்றி அடைவதற்காக தன்னை தாழ்த்துகிற அந்த ஆழத்தை பார்க்குறோம் பாருங்க. தாழ்த்துதல் என்பது எதோடு கூடிய தாழ்த்துதல்னா, நம்பிக்கையோடு கூடிய தாழ்த்துதல், அவர் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை. இதை தான் இன்றைய நாட்களில் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். நம்ம ஒரு நிறைவான காரியத்தை செய்ய துணிகிற போது நம்ம என்ன செய்யணும்னா, இந்த கோபத்திற்கு நம்மை உள்ளாக்குவது கூடாது, இமோஷனலுக்கு நம்மளை ஆளாக்கிடக்கூடாது, நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். கடவுள் இதை சொல்லிக் கொடுக்குறார். ஒரு திருமணம் முடித்த ஒரு குடும்பத்தினர் என்னிடத்துல வந்தாங்க, கவுன்சிலிங் வந்தாங்க. பல ஆண்டுகள் அவங்க திருமணம் முடித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க, குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க, பிரச்சனை பிரிய வேண்டிய ஒரு சூழலை போல தோன்றுகிறது. கவுன்சிலிங் வராங்க, 2 மணி நேர போராட்டம். அவர்களோடு நான் பேசி கொண்டே இருந்தேன், எல்லாம் பேசி 2 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு அவர்களை சேர்த்தாச்சு, அவர்களை ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு வெளியில் போகும்போது அந்த வீட்டினுடைய உறவினர், அதில் ஒரு பார்ட்டியினுடைய உறவினர் வந்து சண்டையை வம்பிழுகிறார், மீண்டுமாக அந்த சண்டையை எடுக்கிறார். அந்த இடத்துல என்னுடைய கோபம் வெளியில் வந்துருச்சு. நான் அவ்வளவு நேரம் கட்டுக்கோப்போடு இருந்த என்னுடைய கோபம் என்ன ஆயிடுச்சு,
இதை புரிந்து கொள்ளாம இவ்வளவு போராட்டத்தை நான் கொடுத்துருக்கிறோம், இவ்வளவு நேரம் போராடி இருக்கிறோம், அதை புரிந்து கொள்ளாம இந்த நபர் வந்து இப்படி பேசுகிறாரே, அவருடைய குடும்பத்துக்காக நாங்கள் உட்கார்ந்து போராடி இருக்கிறோமே, இதை உணர மறுக்கிறானே இந்த மனுஷன் சொல்லி நான் இரண்டு வார்த்தைகளை நான் வந்து கடுமையாக அங்கே வைக்கிறேன். அந்த கோபம் என்னிடமிருந்து வெளிப்படுகிறது. கடைசியில் ரெண்டு மணி நேர போராட்டத்திற்கான தளம் உடைந்து அந்த காரியம் சிதைந்து போனது. கண்ணுக்கு முன்னாடி அவங்க திரும்பியும் பிரிஞ்சு போகிறத நான் பார்த்தேன். தேவ பிள்ளைகளே, ஆகவே தான் கடவுளுடைய காரியத்தின் மீது நம்ம எப்பொழுதுமே சரியாக இருக்க வேண்டும். இறுதி வரை அந்த நம்பிக்கையை விட்டுவிடாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், தாழ்ச்சியோட ஆண்டவரை சார்ந்த பிள்ளைகளாக நம்ம காத்திருக்கணும். இதை இந்த மகள் இன்றைக்கு நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு இயேசு ஆண்டவர் இந்த மகளை எப்படி கையாண்டார், அந்த மகளுடைய அந்த நன்மைத்தனத்தை எப்படி அவர் வெளியில் கொண்டு வரார். இன்றைக்கு நம்மளும் பல வேளைகளில் அடுத்தவர்களுடைய நலனை குறித்து நம்ம யோசிக்கிறோமா, அடுத்தவர்களுடைய நன்மைத்தனத்தை இப்படி வாயார நம்மளால் சொல்ல முடியுதா? பல வேளைகளில் நமக்கு வாயில் வரதில்லை. நம்மளை குறித்து பேசுவோம், நம்மளை குறித்து மற்றவங்க சொல்லணும்னு நினைப்போம், ஆனால் நம்ம வாயில் அடுத்தவர்களுடைய நன்மைத்தனத்தை குறித்து பேச வாய் வருவதில்லை. ஹீ இஸ் ரியலி கிரேட், அவர் நல்லா செய்திருக்கிறார், ஹீ இஸ் டூயிங் ஒண்டர்ஃபுல்லி வெல் சொல்ல மறுக்கிறாங்க. நம்ம மறுக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுடைய அந்த உள்ளம் வெளிப்பட மறுக்கிற அந்த நிலையை நம்ம பார்க்குறோம். ஆகவே இந்த அருமையான நேரத்தில் ஒரு சில உதாரணங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சில உதாரணங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, பாருங்கள், இந்த பெண்ணுடைய விசுவாசம் அவளை காப்பாற்றிச்சு. அந்த பெண்ணுடைய விசுவாசம் எவ்வளோ தூரம் இருந்துச்சுன்னா, இயேசு கொடுப்பாருன்னு நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையை அவங்க ஒரு அந்த நம்பிக்கையிலிருந்து கொஞ்சம் கூட பிசகி வரலை. இன்றைக்கி நம்மளும் பல நேரத்தில் கேட்டுகிட்டே இருக்கிறோம், ஆனால் கடவுள் கேட்குறோம், கடவுள் கொடுக்குற மாதிரி தெரியல அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன செஞ்சிடறோம், வேறு காரியங்களுக்குள்ளே உள்ளே போயிடுறோம், மந்திரவாதிகிட்ட ஓடுறோம், உடுக்கடிக்க போகிறோம், கையில் கயிறை கட்டுறோம், காலில் கயிறு கட்டிக்கிறோம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அதாவது சில பேர் கழுத்தில் சுருவம் போகிறத பற்றி கேட்குறாங்க. பாருங்கள், அதில் நீங்கள் உங்கள் நம்ம தெய்வத்தினுடைய அடையாளத்தை நீங்கள் ஒரு சுருவமாக பிள்ளைகளுக்கு போட்டு விடுறது, அது ஒரு படிப்பினை. அந்த குழந்தைகளுக்கு தெரியணும், ஐ எம் ஆஃப் ஜீசஸ், ஐ எம் ஆஃப் மதர் மேரி, ஐ எம் ஆஃப் தி செயின்ட் அப்படிங்கிறத உணர்த்துறோம். அதுக்காக நம்ம போட்டு விடுறோம், அதை நம்ம அங்கீகரிக்கிறோம். ஆனால் உன்னுடைய எந்த விசுவாசத்தில் நீ அதை செய்கிற பிள்ளைகள், இன்றைக்கி நிறைய பிள்ளைகளை பார்க்குறேன், காலில் கயிறு கட்டியிருக்கான், காலில் ஏதோ கட்டியிருக்கான். எதுக்கு கட்டியிருக்கிறாங்க? நீங்கள் கட்டினவங்கள பாருங்கள், அவங்க வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது, அவங்களுக்கு எதுவுமே ஜெயிக்கவே முடியாது. அவங்க வந்து கட்டப்பட்ட நிலையில் இருப்பாங்க. அவங்கள கடவுளை தூக்க நினைச்சாலும் தூக்க முடியாது. அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் அறிவுள்ள பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா, எங்கள் அம்மா கட்டினாங்க, எங்கள் அப்பா கட்டினாங்கன்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. இப்போது ஒருத்தர் வந்து என் கையை கட்டிட்டு போகிறாருன்னா, அவர் கேட்பேன், எதுக்கே அதை கட்டுறேன்னு கேட்பேன். அவர் சொல்லணும், காரணம் சொல்லணும். இப்போ எங்கள் அப்பா கட்டுறாங்க, எங்கள் அம்மா கட்டுறாங்கன்னா நான் கேட்பேன், எதுக்குமா இதுன்னு கேட்பேன். அப்போ அந்த விசுவாசம், அவங்க சொல்லுவாங்க, இதுதான்ப்பா இது அப்படின்வாங்க. அப்போ அந்த விசுவாசம் என்னுடைய விசுவாசத்தோடு இணைஞ்சு போகலை அப்படின்னா, அதை நான் கட்ட வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவரை சாராத ஒரு நம்பிக்கையின் மாத்திரம் உன்னுடைய கையிலோ உன்னுடைய உடலிலோ ஏதோ ஒரு அடையாளம், உன் வீட்டுக்குள்ளே ஒரு அடையாளம், உன்னுடைய வாழ்க்கையில் தொழில் செய்கிற இடத்துல ஒரு அடையாளம் இருக்குதுன்னா, அது எந்த அடையாளமாக இருந்தாலும் சரி. இப்போ இந்த ஒரு கம்பி இருக்குது, இந்த கம்பி எனக்கு இதை செய்யும், இதை கொண்டு வீட்டில் உன்னுடைய கடையில் வைய பாரு, இது எவ்வளோ இது இது உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே கொண்டு போவோம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, இந்த கம்பி உன்னுடைய விசுவாசத்தின் அவிசுவாசத்தினுடைய அடையாளம், இது அங்கே இருக்கக்கூடாது. தெய்வ பிள்ளைகளே, அதனால தான் சொல்லுவேன், இது கயிறு தானா அப்படின்னு கேட்கக்கூடாது. அது மாதிரி நிறையா இன்றைக்கி சாமியாருங்கெல்லாம் தகடு கொடுக்குறாங்க, சாமியாரே தகடு கொடுக்குறாங்க, வேதனையாக இருக்கிறது. சாமியாருங்க மெழுகு தெரிய கட்டி கொடுக்குறான், கட்டுகள் உடைக்குதுங்கிறான். தெய்வ பிள்ளைகளே, தயவுசெய்து ஏமாந்து போகாத, வார்த்தை உன்னை விடுவிக்குது. இதோ அந்த மகள் ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்து கிடந்தா, இதோ இவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை விடுவிக்கும் என் மகளை, நம்பினான், நம்பினபடியாக அவருடைய வார்த்தை விடுவிச்சிச்சு. இது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, என்ன சொன்னார் இயேசு மறுமொழியாக, அம்மா உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். தட்ஸ் ஆல் டன். பாருங்க, இன்னைக்கு பைபிளில் வேற ரெண்டு அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். தாவீதின் மகனேன்னு சொல்லி ஒருத்தர் கத்திக்கிட்டே வந்தார். ஒரு பர்த்துமைங்கிற குருடன் ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கல, கூட்டமாக போகிறாங்க, சத்தம் கேட்குது, யாருன்னு கேட்குறான். நாசரேத்தூர் இயேசு போகிறாருன்னு சொன்ன உடனே அவன் மனசுக்குள்ளே, அவன் உடனே பிளானிங்லாம் பண்ணலை, அவன் மனசுக்குள்ளே இருந்துச்சு. டக்குன்னு உடனே அவன் கத்துறான், தாவீதின் குமாரனே என் மீது மனமிறங்கும்,
மைக்கு போட்டு கத்தலைங்க, அவன் வெறும் வாயில கத்துனான், எல்லாரும் அதட்டினார்கள். வேதம் சொல்லுகிறது, லூக்கா செய்தி 18:39, முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியா இருக்குமாறு அவரை அதட்டினார்கள். ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் உறக்க கத்தினார். தான் விசுவாசம். எல்லாரும் சொல்லிட்டாங்க, இயேசு திரும்பி பார்க்க மாட்டார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிறவனுடைய வார்த்தையை வச்சு அவன் என்ன செய்யல, தன்னுடைய விசுவாசத்தை அளந்து கொள்ளல. அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவரோடு மட்டும் வைத்து அவன் அளந்து பார்த்தான். அவர் திரும்புவார், எனக்கு கேட்பார், கத்துனா என் சத்தம் அவர் காதல விழுந்துட்டா போதும், கத்திக்கிட்டே இருந்தான். இன்னொரு அடையாளத்தை பாருங்க, மத்தேயு 9:27 நம்ம பார்க்குறோம். இரண்டு பார்வையற்றவர்கள் இயேசுவை பின்தொடர்ந்து வராங்க. அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் சுருக்கமாக நீங்கள் வாசித்து பாருங்கள். 28 இறைவசனம் சொல்லுது, அவங்க ரெண்டு பேரும் இயேசுவை பின்தொடர்ந்தே வந்தாங்களாம். அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றவரும் அவரிடம் வந்தனர். யார் வீடு வந்து சேர்ந்ததும்? இயேசு வீடு வந்து சேர்ந்ததும். அப்போ அவங்க எங்கேருந்து விரட்டிக்கிட்டு வராங்க பாருங்க, அவங்க எங்கேருந்து இயேசுவை திரட்டிட்டு வராங்க தெரியாது, ஆனால் வீடு வந்து சேர்ற வரைக்கும் இயேசு பின்னாடி வராங்க. ஐயா ஐயா ஐயான்னு கத்திக்கிட்டே வராங்க. பாருங்க, இயேசு பதிலே சொல்லலை பார்த்தீங்களா. இந்த அம்மாள்டிங்க அப்படிதான், பின்னாடி இப்ப சீடர்கள் சொல்றாங்க, ஐயோ நொய்யு நொயின்ட்டு வருதாப்பா, இயேசு ஆண்டவரை ஏதாவது சொல்லி அமுச்சு விடுங்க பாருங்க. அப்பனா அந்த மகள் எவ்வளோ தூரம் அவ இயேசுவை பின்தொடர்ந்து வந்திருப்பா. அதே போல இந்த பார்வையற்ற இருவர் மத்தேயு 9:28 சொல்லுகிறபடியாக அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர். அவ்வளோ தூரம் கத்திட்டு வந்தாங்க. அப்போ இயேசு சாமி கேட்குறார், திரும்பி நான் இதை செய்ய முடியும் என்று நீங்கள் நம்புறீங்களா? அவர் சொன்ன, ஆமாம் ஐயா அப்படின்னா உனக்கு நடக்கும்போ பார்வை பெற்றார்கள். தேவ பிள்ளைகளே, இதில் நீங்கள் பார்க்கணும், இயேசு செஞ்சார் இயேசு செஞ்சாருங்கிறத விட இவர்கள் என்ன செய்தார்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஃபோக்கஸிங் பாயிண்ட். இப்போ நீங்கள் அதை தான் இப்போ உணர்ந்து பார்க்கணும், இவர்கள் என்ன செய்தார்கள். இதே போல் நிறைய உதாரணங்கள் பைபிளில் நம்ம பார்க்கலாம். இயேசு ஆண்டவர் பாருங்கள் நமக்கு இதை காட்டிக்கொண்டே இருக்கிறார். என் அன்பு இறை சமூகமே, இந்த நாட்களில் கடவுள் நம்மை ஆண்டவருடைய அந்த நம்பிக்கை உணரக்கூடிய அடையாளமாக வாழ அழைக்கிறார். இயேசு இதை செய்வார், நம்பு. எவ்வளோ நாள் எவ்வளோ நேரம் ஃபாதர் ஜெபிக்கிறது? எவனாவது அப்படி கேட்டானா அவன் ஜெபம் ஜெயிக்காது நடக்கும். நாங்கள் சொல்லிக் கொடுப்போம், கையை உயர்த்தி ஆண்டவரை துதி, உங்களுடைய பிரச்சனை எல்லாம் முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபாதர் எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறது? உன் பிரச்சனை எவ்வளோ ஆழமாக இருக்கோ அவ்வளோ நீ ஜெபிக்கணும். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய இரக்கத்தை பெருமறைக்கும் அவரை விடக்கூடாது. இதுதான் இந்த நற்செய்தியில் நம்ம பார்க்கிறது. ஏனென்றால் முதல் வாசகம் இரண்டாவது வாசகமெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய இரக்கம் புறையினத்தார் மீது, ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிற அந்த மற்ற மக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் மீது கூட அவ்வளவு ஆழமாக இருக்கிற போது அவருக்காகவே இருக்கிற பிள்ளைகள் மீது எவ்வளவா இருக்கும்? அப்போ அவர்கள் மற்றவர்கள் சோதிக்கப்படுகிற போது வருகிற அந்த சோதனையை விட உனக்கு சோதனையுடைய காலங்கள் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு ப்ரூவ் பண்ணணும், எஸ் ஐ ஆம் ஆஃப் யுவர்ஸ், ஆண்டவரே நான் உன்னுடைய பிள்ளை, நீங்கள் கொடுத்தாலும் எடுத்தாலும் நான் உன்னை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை வேணும். யோபுவினுடைய அந்த நூல் நமக்கு அதை எடுத்து காட்டுது. ஆண்டவரை சார்ந்த மனுஷன், எல்லாம் எடுக்கப்பட்டாயிடுச்சு, சொந்த சொத்துக்கள் போயிடுச்சு, சுகங்கள் போயிடுச்சு, உறவுகள் போயிடுச்சு, எல்லாம் போய் நோய் வேற வந்து தாக்கிடுச்சு. அந்த மனைவி வந்து சொல்றா, ஏயா இன்னும் அந்த கடவுளை போற்றி புகழ்ந்துக்கிட்டு நீ என்னையா பேசிட்டு இருக்கிற, உன் கடவுளை சபித்து விட்டு நீ செத்துப்போ. மனைவி சொல்றாங்க, நீ கடவுளை சபிச்சிட்டா போதும் செத்துருவேன், உனக்கு உசுறு ஒட்டிக்கிட்டே இருக்கிறது அவரை, நீ அவரை சபிக்காமல் இருக்கிறதுனால தான். பாருங்கள் பிசாசு எப்படியெல்லாம் வேலை செய்து பாருங்கள். அதனால தான் சொல்லுகிறோம், நாம் தெளிவாக இருக்கணும் நம்முடைய காரியத்தில். யோபு தெளிவாக இருந்தார், பிறப்பை சபித்தார், நண்பர்கள் எல்லாம் அவங்க வந்து திட்ட வந்தவங்களை சபித்தார், ஆனால் அவரோட கடவுளை சபிக்கவே இல்லை. கடவுளை சபிக்காத மனுஷன் கடைசி வரைக்கும் அப்படி இருந்ததுனால ஆண்டவருடைய பார்வையிலே அவர் வெற்றி பெற்றார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் இன்றைய ரோமேயருக்கு எழுதப்பட்ட அந்த திருமுகத்தில் பவுலடியார் வழியாக நமக்கு சொல்லுகிறார், கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. அவர் உனக்கு சுகத்தை வாக்களிச்சிட்டாருன்னா அதை மீண்டும் எடுக்க மாட்டார், அதை வாங்குற வரைக்கும் நம்ம போராடித்தான் ஆகணும். இது இந்த அருமையான நாளில் நம்ம யோசித்து பார்ப்போம். ஒரு புறம் நம்ம விசுவாசத்தை ஆண்டவர் மீது வைக்கிறது, இன்னொரு புறம் நீங்கள் இயேசுவா மாறி இருக்கிறீங்களா அப்படின்னு பாருங்கள். இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தார். ஆண்டவர் உனக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறாரு, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாருன்னா அந்த ஆசீர்வாதத்தை நீ எப்படி பலருக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறீங்க யோசித்து பாருங்க. இன்னைக்கு அந்த இயேசுவின் பின்னாடி போன அந்த மகளைப் போல
இன்னைக்கு நம்ம பின்னாடி நிறைய பேர் உதவிக்காக ஏங்கி தங்க பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாங்க, ஏதோ ஒரு விதத்தில் இருப்பாங்க. இயேசு சுவாமி இந்த 5000 பேருக்கு உணவளித்த போது சீடர்களை கூப்பிட்டு சொல்றார், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். ரெண்டு பேராக கூப்பிட்டு சொல்றார், எல்லாரும் போங்க, பேய்களை ஓட்டுகிற அதிகாரத்தை தரேன், நோய்களை நீக்குகிற அதிகாரத்தை உனக்கு கொடுக்குறேன். ஏன் இயேசு தானே போய் செய்யலை? அப்போ இயேசு அன்று மட்டும் கொடுத்தவர் அல்ல, இன்றைக்கும் வல்லமையை கொடுக்கிறார். பேய்களை ஓட்டுகிற வரம், நோய்களை நீக்குகிற வரம், ஒருவேளை அந்த ஆவிக்குரிய வரம் நம்மகிட்ட இல்லைன்னாலும் பரவாயில்லை, நம்மளால் முடிஞ்ச இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை கொடுக்க மனசு இல்லை அப்படின்னா நீ கடவுளை சார்ந்தவனாக இருக்க முடியாது. கடவுளை சார்ந்தவனாக இருக்க முடியாதவர்களிடத்தில் ஆவிக்குரிய காரியங்கள் வெளிப்பட முடியாது. அதனால தான் நம்மளை நிறைய பேர் என்ன செஞ்சிட்ருக்குறோம், உட்காந்தே இருக்கிறோம். பிதாசன் போட்டுட்டு நம்ம எல்லாம் பல வருஷமாக உட்காந்துருக்குறோம். எங்கே போனீங்க? பூசை பார்த்துட்டு வந்தேன். பூசை பார்த்தீங்க, என்ன கிடச்சிச்சு? ஆவிக்குரிய வல்லமை ஏதாவது கிடச்சிச்சா? அது எங்கே கிடச்சி? அது இருந்துரு இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட அப்படி இல்லை, பாச்சட்ட இருக்குது, பாதட்ட இருக்குது. யாருக்கெல்லாம் தலையில் திருமுழுக்கினுடைய அபிஷேகத்தை கடவுள் வச்சாரோ அங்கெல்லாம் ஆவியானவர் இறங்கி வந்தாரே, அந்த இடத்துல உனக்கு ஒரு ஆவிக்குரிய அபிஷேகம் கொடுக்கப்பட்டாயிற்று. உனக்கு அது பேய் ஓட்டுற வரமாக இருக்கலாம், நோய் நீக்கிற வரமாக இருக்கலாம், அடுத்தவர்களுடைய மனபாரத்தை போக்குகிற அந்த ஆற்றுப்படுத்தக்கூடிய வரமாக இருக்கலாம். உங்கள் வரம் என்ன வரம் கண்டுபிடிங்க, ஆண்டவர்கிட்ட கையை வைத்து கேளுங்க. அந்த வரத்தை ஆண்டவர் மெதுவாக உங்களுக்கு சொல்லுவார். நீங்கள் என்ன செய்யணும்? அதை பயன்படுத்தணும், அதை பயன்படுத்தி பார்க்கணும். வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நான் ஜெபமாலை சொன்னேன், நான் பைபிள் படித்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஆண்டவர் விரும்புகிற காரியம் இல்லை. அதுக்காக செய்யக்கூடாதுன்னு சொல்லலை, அதையெல்லாம் நம்ம வல்லமை உள்வாங்குகிறோம். ஹார்லிக்ஸ் சாப்பிட்டுட்டு என்ன செய்யணும்? போய் வேலை செய்யணும். காம்ப்ளான் சாப்பிட்டுட்டு வேலை செய்யணும். காம்ப்ளான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா குது குதுன்னு உண்டாயிடுவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பூசையை பார்த்தோம், பைபிளை படித்தோம், எவ்ரி திங் இஸ் அ வெல்த், எல்லாமே பாடிக்கு நமக்கு சக்தி. அதை உள்வாங்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு நீ எங்கே போகிற? ஏதாவது செய்கிறியா? இல்லை வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தேன், என் பிரச்சனை பார்த்தேன், என் பண்ணாடியை தேவ பிள்ளைகளே. இன்றைக்கி நம்ம நிறைய நேரம் விதண்டவாதம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஒருத்தன் ஃபோன் பண்ணானா, ஃபோன் எடுத்தவன், சார் ஹலோ அப்படின்னானா, சார் நான் கம்பத்துலேருந்து பேசுகிறேன் அப்படின்னு. சரி, கம்பத்துலேருந்து இறங்கி வந்தோனையும் அப்புறமா பேசுங்கன்னு கட் பண்ணிட்டானா. அவன் கம்பம்னு சொன்னது ஊர் பேர். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோம், பைபிளை படிக்கும் போதும் சரி, நம்மளுடைய வழிபாட்டு காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போதும் சரி, நம்ம என்ன செய்கிறோம், அதுக்குள்ளே இருக்கிற ஒரு விதண்டவாதத்தை தான் நம்ம எடுக்க பார்க்குறோம். ஒரு ஒரு ஆர்கியூமெண்ட்டை கிரியேட் பண்ணுறோம், இதுக்குள்ளேயே நம்ம மண்டையை பிசாசு வச்சுருவான். இது ஏன் அப்படி நடக்குது, இது ஏன் அப்படி நடக்குது? தயவு செய்து வீண் விவாதங்கள், வீண் பேச்சுக்களை எல்லாம் ஓரமாக வச்சுட்டு ஆண்டவருடைய பரிசுத்தமான தளத்தில் செயல்பாட்டுக்குரிய பிள்ளையாக இறங்கிவா. ஆண்டவர் அதுக்கு தான் நம்மளை பல திருச்சபைகளாக உடைச்சி வச்சிருக்கிறாரு. எதுக்கு? சண்டை போடுறதுக்காகவா? இல்லை, உன் தளத்தில் நீ வேலை செய், உன் தளத்தில் நீ வேலை செய், உனக்கு கொடுத்த அதிசயத்தை நீ பயன்படுத்து, உனக்கு கொடுத்த அதிசயத்தை அவன் பயன்படுத்துவான். ஆண்டவர் நம்மளை இப்படியாக பிரித்து வச்சிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இதோ இந்த அருமையான நாளில் ஆண்டவர் நம்மையும் மற்றவர்களிடத்திலே பிற இனத்தார் என்று சொல்லப்படுகிற மக்களிடத்திலே அவர்களை திருத்தூதர்களை அனுப்பியதை போல, பவுலடியாரை அனுப்பியதை போல, நம்மையும் யாரோ ஒரு காரியத்துக்காக, யாரோ ஒருத்தருக்காக, யாரோ ஒரு ஏதோ ஒரு காரியத்திற்காக நம்மளை அனுப்பி கொண்டே இருக்கிறார் கடவுள். அனுப்புகிற தேவனுடைய அந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உங்களை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வைக்கணும். இந்த மகள் எப்படி ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகாமல் அவருடையே பயணித்தாரோ, கடைசியில் அவர் என்ன கண்டுகொண்டார்? அந்த அதிசயத்தை கண்டுகொண்டார். பார்வையற்றவர்கள் இயேசுவை விட்டு ஓ பின்னாடி போயிடல, அடுத்த தடவை வரப்போ பார்த்துக்கலாம்ப்பா, இல்லை அவரோடையே போனாங்க, கண்டுகொண்டார்கள். மரியாள், அன்னையை சொல்லலை, இன்னொரு மரியாள், பாவப்பட்ட பிள்ளை, இயேசுவோடையே இருந்தா. கடைசியில் ஆண்டவருடைய உயிர்ப்பின் காட்சியை முதன் முதல்ல பார்க்குற பாக்கியம் கிடச்சிச்சு. பாருங்கள், இப்படி திருத்தூதர்கள் எல்லாருமே ஆண்டவரை விரும்புகிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கும் அவர் தன்னுடைய அபிஷேகத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த காரியத்தை நாம் உணரணும்னா, சும்மா காட்சிகளை பார்க்கணும், அதை பார்க்கணும்னு கேட்காம ஆண்டவருடைய தளத்தில் இறங்கி நின்று நன்மைக்குரிய அடையாளமாய் நம்ம மாறுவோம். ஆண்டவருடைய அந்த முகம் கிறிஸ்துவின் முகமாய் உன்முகம் மாறுகிற போது, அநேக கனானிய பெண்ணை போன்ற, ஏழைகளை போன்ற பிள்ளைகள் நம்மை சுற்றி இருக்கிற போது, நம்மளால் முடிந்த உதவியை இயேசுவாக மாறி நீ செய்கிற போது, கண்டிப்பாய் நீயும் ஆவிக்குரிய குடைகளை வெளிப்படுத்துகிற அதிசயமாய் மாறுகிறாய். இந்த அதிசயத்தை
நம்ம உணர்ந்து செயல்படுத்த ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அந்த அழைப்பை ஏற்ற பிள்ளைகளாய் கடந்து செல்வோம். ஆமென். நம் அனைவரும்